புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், செட்டிப்பட்டு, கூனிச்சம்பட்டு கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் 25 ஏக்கர் வரை மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டது. அது இப்போது 2 ஏக்கராக சுருங்கிவிட்டது. விளைச்சல் குறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் மானியம் ஆலோசனை என அரசு உதவியும் செய்யவில்லை என வருத்தத்தில் உள்ளனர் மஞ்சள் விவசாயிகள். எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் மஞ்சள் பயிர் வச்சு வரோம். மஞ்சள் வந்து அதுக்கு முந்திலாம் நாங்கள் அதிகமாக இந்த ஏரியாவில் 10 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் கூட மஞ்சள் போடுவாங்க. இப்போ 4 நாள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் மஞ்சள். அரசு இதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கரும்பு கொள்முதல் பண்ணால் மஞ்சளும் வீட்டுக்கு ஒரு மஞ்சள் கொடுக்குற மாதிரி கொள்முதல் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த பெரிய கொத்தாக இருந்தாலும் வியாபாரி வந்து எங்கிட்ட 5 ரூபா 6 ரூபா இதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்து மாதிரி 30 ரூபா 40 ரூபாய் விற்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதில் பாதிக்கப்படுத்து நாங்கள் விவசாயி தான். நீங்கள் அரசு தான் இதுக்கு தக்க நடவடிக்கைக்கு எங்களுக்கு எதனாச்சும் ஒரு இது பண்ணணும், முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இந்த பொங்கலுக்காக தான் நாங்கள் இது பயிர் வைக்கிறது. அதுக்கு முந்தடி நாங்கள் இது வந்து லாபகரமான பயிராக வச்சு நாங்கள் இது வேச்சு ஈரோட்டுக்கு ஏற்றிக்கின்னு கொண்டு வந்தோம். அப்போலாம் நல்ல காசு தான். இப்போ வந்து விளைச்சலும் குறைஞ்சி போச்சு, மண்ணினுடைய தரமும் குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து இப்போ விவசாயம் சரியான இது கிடையாது. பொங்கலுக்கு தேவையான கருணை கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு சாகுபடியும் குறைந்துவிட்டது. உற்பத்தி செலவுக்கு ஏற்ற விலை கிடைக்காத நிலையில் மழையால் கிழங்கு விளைச்சல் பாதித்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த வாட்டி ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கருக்குன்ற அளவுக்கு குறைஞ்சி போச்சு சிறுவிலி. அப்படி இருந்தும் இந்த மழையில் எங்களுக்கு வந்து கிழங்கு இந்தமாரி முட்டை முட்டையாக ஆகிடுது. இதை இன்றைக்கி வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. 30 ரூபா 20 ரூபா விற்கிற கிழங்கு இன்றைக்கி வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இதை வண்டி வச்சு தான் நாங்கள் ஓட்டுற நிலைமையில் இருக்கிறோம். அரசு மற்ற பயிருக்கு எப்படி மானியம் காப்பீட்டு திட்டம்னு வழங்குறாங்களோ அதேமாரி இந்த கிழங்குக்கும் அதேமாரி அரசு மானியம் காப்பீட்டு திட்டம்னு நஷ்டம் எதனா கொடுத்தா தான் நாங்கள் மறுபடியும் இந்த பயிரை அடுத்த வருஷத்தில் நாங்கள் இட முடியும்.